நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரதுக்கு மெயின் ரீசன் எங்கேயோ யாரோ ஃபிட்டா இருக்கிறத பார்த்து இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் ஆக்டர் விக்ரமோட ஆக்டிங் கரியர்ல இது வரைக்கும் அவரோட பாடியை அட்லீஸ்ட் 5-10 டைம்ஸ் ஆச்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு ரோல் மாடலா அவர் இருக்காரு. இப்ப இந்த வீடியோல அவர் ஒரு ஒரு படத்திலையும் இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அவர் என்னென்ன பண்ணாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அண்ட் இது நேச்சுரலா இல்லையா அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்ப ஒரு பேஸா வச்சு எப்படி நீங்களும் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். பிஃபோர் வி கோ இன் டு தி வீடியோ, இப்போ ஆக்டர் விக்ரம் மாதிரி நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருக்கும்போது உங்களோட கேலரி இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டயட்ஸில் கம்மியாக இருக்கிறது கால்சியம் அண்ட் விட்டமின் D3. இப்போ கால்சியம் கம்மியாக இருந்தால் உங்களோட போன் ஹெல்த் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஹெல்த் கார்ட் அவங்களோட ஜென்யூன் அண்ட் ஆத்தென்டிக் கால்சியம் சப்ளிமெண்ட்டை நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் 500 mg கால்சியம் சிட்ரேட் மேலேட், 100 mg மெக்னீஷியம் அண்ட் விட்டமின் D3 இருக்குது. இது உங்களோட போன் ஸ்ட்ரக்சருக்கு, மசில் ரிலாக்ஸிங்க்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பயோ அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் இருக்கறனால உங்க பாடியில ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். இது மார்னிங் 1 அண்ட் நைட் 1 நீங்க வந்து ஃபுட்டோட சேர்த்து கன்சூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பர்சேஸ் பண்ணனும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. தரும் K10 அப்படிங்கற கோடை யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஜெனட்டிக்ஸ் இருக்கும். என்னோட ஜெனட்டிக்ஸ் படி நான் எக்டோமார்ஃப் அப்படின்ற கேட்டகரியில் வருவேன். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டை ரீசெண்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டோமார்ஃப் அப்படின்ற கேட்டகரியில் வருவான். பிகாஸ் அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் வெயிட்டில் இருந்தான். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ நாங்கள் முக்கி முக்கி தான் மெசோமார்ஃப் அப்படின்ற கேட்டகரியில் வருவோம். பட் ஆக்டர் விக்ரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் ஜெனட்டிக்ஸ் படி அவர் மெசோமார்ஃபாக தான் இருந்திருக்காரு. இப்போ புரியாதவங்களுக்குலாம் மெசோமார்ஃப்னா அவங்களோட ஷோல்டர்ஸ் ஒய்டாக இருந்து அவங்களோட வேஸ்ட் குட்டியாக ஒரு ஜிம் பாடி மாதிரி இருந்தால் அவங்க பேர் தான் மெசோமார்ஃப். இதை நான் எப்படி சொல்றேன்னா அவரோட பாடியை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்க ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னா சேது அப்படின்ற படத்துல தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த படத்துல அவரோட பாடியை பார்த்தா அவரோட ஷோல்டர்ஸ் வைடா, அவரோட வேஸ்ட் குட்டியா ஆல்ரெடி ஜிம் போற ஒரு பர்சன் மாதிரி தான் இருப்பாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பாடி பில்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஜெனட்டிக்ஸ். இப்போ ஒருத்தனுக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ் இருந்ததுன்னா அவனோட பாடி டயட் அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகும். இப்போ நீங்களே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் ஜிம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் ஒருத்தனுக்கு ஒரு ரிசல்ட் வரதுக்கு 5-6 months ஆகும் அண்ட் இன்னொருத்தனுக்கு அதே ரிசல்ட் வர்றதுக்கு 1-2 years ஆகும். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஜெனட்டிக்ஸ் தான். அண்ட் அந்த ஜெனட்டிக்ஸ் விக்ரம்க்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. 1999 சேது படத்திலிருந்து 2003 தூள் படம் வரைக்கும் அவரோட பாடியை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா எந்த ஆக்டரும் அப்படியே சும்மா இருக்க மாட்டாங்க. பேசிக் ஃபிட்னஸ் அவங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு 2003ல. ஆனால் தூள் படம் அப்போ அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் லைட்டாக குறைஞ்சி அவரோட மசில் மாஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த சீன்ஸ் வச்சு பார்க்கும்போது அவர் அப்ராக்ஸாக 17-20% பாடி ஃபேட்ல இருந்திருப்பாரு. அண்ட் அதே டைம் சேது படத்தை விட அவருக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியலன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா உங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தான் இந்த சிக்ஸ் பேக் ஆர்ம்ஸ் அதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. பட் 2003ல அவர் இருந்த ஃபிட்னஸ் அளவுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவரோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அதை வச்சு அவங்க வந்து சீன்ஸே அந்த படத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரோட பாடி நல்லா இருக்கும். What is this? Yelly. Really? சுண்டலி. இப்போ நிறைய பேர் 2015ல வந்து ஐ படத்தில் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டை ஏற்றி வெயிட் லாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் 2003லேயே அவர் ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டை ஏற்றி இறக்கிட்டாரு. இது எந்த ரெண்டு படம்னா சாமி அண்ட் பிதாமகன் அப்படின்ற படத்தில் தான். சாமி படத்தில் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிக வெயிட் ட்ரைனிங், அதிக ஃபுட்லாம் சாப்பிட்டு அவர் கொஞ்சம் பல்க் டப்பாக இருப்பார். அண்ட் அதே வருஷத்தில் பிதாமகன் அப்படின்ற படத்தில் இன்னொரு ரோல் அவர் பிளே பண்ணுறதுக்காக அந்த மசில்ஸ் எல்லாம் டோன் டவுன் பண்ணி கொஞ்சம் ஒல்லியாக அதே ஃப்ரேமில் ஒரே வருஷத்தில் அவர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருப்பார். இந்த ரெண்டு படத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 6-8 kgs ஆச்சு வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இதுதான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பதரே ஃபர்ஸ்ட் மடர். இப்போ இந்த மாதிரி வெயிட்டை ஏற்றி இறக்குறது அவர் ஒரு ஆக்டர் அவரோட ரோல்க்காக அவர் பண்ணுறாரு. பட் நிறைய பேர் சும்மாவே இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் பண்ணி வெயிட்டை சும்மாவே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைகிறாங்க. அப்புறம் திரும்ப ஏற்றுறாங்க. இப்போ இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக வெயிட் ஏற்றி இறக்குறதுனால என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் எக்ஸஸாக சாப்பிடும்போது உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் வரும். அண்ட் இப்போ நீங்கள் எக்ஸஸாக சாப்பிட்ற டயட்ரி ஃபேட்ஸ் உங்கள் பாடியில் லிப்பிட்ஸாக ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் அது ஃபேட் செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம உடம்புல எப்படி மசில் செல்ஸ், பிரெயின் செல்ஸ், லிவர் செல்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி ஃபேட் செல்ஸும் இருக்குது. இந்த ஃபேட் செல்ஸ் ஒரு வாட்டி நம்ம பாடிக்குள்ள வந்துருச்சுன்னா நம்பர் வைஸ் அதை குறைக்கவே முடியாது. இதை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு பலூன் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நிறைய சாப்பிட்டு நிறைய ஃபேட் செல்ஸ் நம்ம பாடிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஒரு ஒரு ஃபேட் செல்லும் ஒரு ஒரு பலூன் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அந்த பலூனில் காத்தடிக்கிற மாதிரி அந்த பலூன் பெருசாகும். இதே கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா அந்த பலூன்லேருந்து காற்று புடிங்கி விட்ட மாதிரி அந்த பலூன் சுருகிடும். பட் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் குறையவே குறையாது. இப்போ இந்த ரீசனால் தான் சின்ன வயசுலேருந்தே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க பாடியில் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தை நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா அந்த குழந்தை மோர் ப்ரோன் டு கெட்டிங் ஃபேட், அதாவது அந்த குழந்தைக்கு குண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த குழந்தை நிறைய சாக்லேட் சிப்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சிப்ஸை பிடிங்கிடுங்க.
அவர் ஒரு ஆக்டர் செலிபிரிட்டின்றதுனால அவரோட பிளட் டெஸ்ட் எல்லாம் ஒரு ப்ராப்பரா எடுத்து இந்த மாதிரி ஒரு வாட்டி வெயிட் கெயின் வெயிட் லாஸ் பண்ணும் போதும் அவர் செக் பண்ணிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லா இருந்தாதான் உண்டு. ஸோ கமிங் பேக் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சாமி அண்ட் பிதாமகன்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டை ஏத்தி இறங்கியிருக்காரு. அண்ட் ரெண்டாவது வாட்டி அவர் எங்க வெயிட்டை ஏத்தினார்னா 2008 பீமா படத்துல தான். அந்த படத்துல அவர் கொஞ்சம் பல்கியா தெரியணுன்றதுனால டர்ட்டி பல் பண்ணி அவரோட வெயிட்டை அவர் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. இதுல எப்படி அவர் டர்ட்டி பல் பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன்னா, அவரோட ஃபேஸ் அந்த படத்துல பார்த்தா யூஸ்வலா பாக்குற மத்த படத்தை விட அவரோட ஃபேஸ் கொஞ்சம் வைடா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ஆர்ம்ஸ், அவரோட ஷோல்டர்ஸ், அவரோட வெயிஸ்ட் இது எல்லாமே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பல்க் ஆகி பெருசா தான் இருக்கும். அண்ட் அகைன் இப்ப இவர் ஏத்தின வெயிட்டை 2011 கந்தசாமி படத்துல லைட்டா குறைச்சிருப்பாரு. ஸோ இதுதான் சாமி அண்ட் பிதாமகனுக்கு அப்புறம் அவர் ரெண்டாவதா பண்ண வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2011 கந்தசாமிலேருந்து 2015 தெய்வ திருமகள், டேவிட் அண்ட் தாண்டவம் வரைக்கும் அவரோட லுக்கை ரஃபாக ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையிலே பண்ண இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2015 எவ்வளோ நாள் அந்த வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஐ ரியலைஸ் பாடி பில்டர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் யூ கேன் டூ இட் இன் 2 மந்த்ஸ். சரி சார், அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். நார்மலாகவே நான் வந்து வீட்டுக்கு போவேன், ஜிம்முக்கு போவேன், ஷூட் ஷூட்டிங், அவ்வளோதான் எனக்கு. பட் இதில் வந்து இட் வாஸ் மோர், இட் வாஸ் ஒன்லி ஷூட்டிங் ஜிம் ஹவுஸ், ஷூட்டிங் ஜிம் ஹவுஸ். ஸோ வி டென்ட் ஹேவ் டைம். ஸோ அது வந்து லெட்ஸ் சே 3 to 5 months ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ டுக் அந்த லீ கேரக்டர் ஆகிறதுக்கு ஐ டுக் 2 மந்த்ஸ். இந்த கேரக்டர் ஆகிறதுக்கு நான் 3 மந்த்ஸ் கேட்டேன். 2 மந்த்ஸ்லேயே வி ஹேட் டு ஸ்டார்ட் ஷூட்டிங், 3 மந்த்ஸ் முடியாது அப்படின்னாரு. ஸோ 2 மந்த்ஸ்லேயே நான் பயங்கரமாக மேனேஜர், ஒரு நாளைக்கு 300 கிராம் குறைவு. இப்போ அந்த இன்டர்வியூவில் பாடி பில்டர் லுக் கொண்டு வரதுக்கு 3 to 5 மந்த்ஸ் ஆனதாக அவர் சொல்லியிருப்பாரு. பட் ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது இல்லை. 2003 2015 வரைக்கும் அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த 12 வருஷமும் அவருக்கு மசில் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த 12 வருஷம் அவர் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 3 to 5 மந்த்ஸில் அவர் கட் பண்ணி அந்த பாடி பில்டர் லுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த பாடி பில்டர் லுக் கொண்டு வரதுக்கு அவர் பயங்கர கஷ்டப்பட்டு பயங்கர டெடிக்கேட்டடாக தான் அந்த லுக் அவர் கொண்டு வந்திருப்பார். பட் ஸ்டில் அவர் என்ன தான் டெடிக்கேட்டடாக பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடி பில்டர் லுக் அவருக்கு வந்திருக்காரு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அவரோட அந்த ஸ்டேஜ் வீடியோஸை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு மிஸ்டர் தமிழ்நாடுலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பயங்கர ஹியூஜாக பயங்கர டெஃபினேஷனோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு டெஃபினேஷன் ஆக்டர் விக்ரம்க்கு இருக்காது. பட் ஸ்டில் அவர் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட உடம்பு அந்த அளவுக்கு ஃப்ரீக்கியாக இல்லாததுனால அவர் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டாப்பிக்கு நான் பின்னாடி வரேன். அந்த இன்டர்வியூவில் பாடி பில்டர் லுக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸில் நான் அந்த மாடல் லுக்கு வந்தேன் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ பேசிக்கலி இந்த 2 மந்த்ஸ் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை இருக்கிறத விட இன்னும் கம்மி பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 to 12% பாடி ஃபேட்டில் இருந்தார்னா அந்த மாடல் லுக் கொண்டு வரதுக்கு அவர் 8 to 10% பாடி ஃபேட்டில் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் 2 மந்த்ஸில் 18 kgs வெயிட் லாஸ் பண்ணி ஃபைனலாக அந்த கூணல் லுக்கு வந்திருக்காரு. 18 kgs. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ விக்ரம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது நேச்சுரலாக இல்லையான்னா, நான் என்னோட நேச்சுரல் ஆர் நாட் வீடியோவில் சொன்ன அதே தான், எனக்கு 100% இவர் நேச்சுரலாக பண்ணாரா இல்லையா அப்படின்றது தெரியல. அண்ட் அதுக்கு காரணமும் இருக்குது. ஃபர்ஸ்ட், இவர் ஏன் நேச்சுரலாக இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் 15 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் 15 வருஷம் பில்ட் பண்ண மசிலை அவர் அந்த ஒரு படத்துக்கு கட் பண்ணி அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருந்திருக்காரு. அண்ட் அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ்லையும் அவர் ரொம்ப ஃப்ரீக்கியாக இந்த மாதிரி ட்ராப்ஸு, ஆர்ம்ஸு, இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வெயின்ஸ் அந்த மாதிரிலாம் அவருக்கு இருக்காரு. ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பாடி பில்டர்ஸ். ஸோ இது ஒரு காரணத்தினால அவர் வந்து நேச்சுரலாக இருக்கலாம். இப்போ அடுத்து ஏன் நேச்சுரலாக இல்லாமல் இருக்கலாம்னா, அவருக்கு ஐ படம் நடிக்கும்போது 48 வயசு. ஸோ 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே ஜென்ரலாக டெஸ்டாஸ்ட்ரோன் லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயசுக்கு அப்புறம் அந்த லெவலில் டிராஸ்டிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதுனால அது அன்நேச்சுரலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பட் எனக்கு 100% தெரியல. ஸோ இன் மை ஒப்பீனியன் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி அவர் 90 to 95% எல்லாமே நேச்சுரலாக பண்ணிட்டு ஒரு ஃபேட் பர்னர் மேபி எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஷுர். நீங்கள் அவர் 100% பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அவர் 100% நேச்சுரலாக இல்லையான்றது தெரியும். பட் இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து இதுதான். ஸோ யா, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர் விக்ரம் நேச்சுரலாக இருப்பாரா இல்லை அன்நேச்சுரலாக இருப்பாரா? உங்களோட சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த 18 கிலோவாக 10 மாதத்தில் குறையிறதே பெரிய சேலஞ்ச். பட் அவர் 2 மாதத்தில் குறைச்சிருக்காரு. அண்ட் அதை பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது, ஷூட்டிங் பண்ணும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத நீங்களே கேளுங்க. ஸ்பெஷலி கூணன் கேரக்டர்லாம் பண்ணும்போது நான் யார்கிட்டும் பேச மாட்டேன், ஏன்னா என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படி இருந்துச்சு. ஐ வோன்ட் டாக். சேர் போட்டு அந்த கார்னரில் போய் உட்காந்து ஏன்னா அப்படி பீஸ் அப்படி பிளாங்காக மனசை விட்டுட்டு, பிகாஸ் வெரி டிஃபிகல்ட் பீங் இன் தட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். 50 கேலரிஸ் நான் சாப்பிட்றேன்னா 100 கேலரி நான் பேர்ன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். அதில் நடிக்கணும், அதில் டூ ஒன் கேரக்டர், அதில் நிறைய விஷயம், அதில் அதில் வேறு இப்படி பெண்ட்டாக இருக்கணும், கூணனாக இருக்கணும்.
இப்போ இவர் சொன்னதெல்லாம் 100% ட்ரூ. இப்போ நான் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சார்பட்டா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், பிகாஸ் ஆர்யாவும் எக்ஸாக்ட் லிட்டரல் சேம் திங் தான் பண்ணியிருப்பாரு. ஆர்யாவுக்கு என்ன கஷ்டம் இருந்ததோ அதே கஷ்டம் தான் விக்ரம்க்கும் இருந்திருக்கும். ஸோ அந்த கஷ்டம் என்னன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாள் கேலரி டெபிசிட்ல இருந்து சிக்ஸ் பேக்ஸ் டயட்லாம் இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார்வேஷன் மூடுக்கு போயிடும். ஸ்டார்வேஷன் மூடுக்கு போயிடுச்சுன்னா எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாக எனர்ஜி இருக்காது. சும்மா இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். அண்ட் அவர் அவ்வளோ வீக்காக டயர்டாக இருக்கும்போது அவர் ஃபுல்லாக நடித்து அடி வாங்குற சீன்ஸ்லாம் வேறு இருந்திருக்கு. ஸோ இதனால தான் இந்த சாரப்பட்டா ஐ இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிராஸ்டிக்காக பண்ணுறதுல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ ஆக்டர் விக்ரம் கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா அவரோட டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைஸ் தான். பிகாஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாக டிமாண்ட் பண்ணுதோ அதே அளவுக்கு மென்டலாக டிமாண்ட் பண்ணும். ஸோ மென்டலாக எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் விக்ரம் கிட்டேருந்து கற்றுக்கலாம். அண்ட் பிஃபோர் வி ஃபினிஷ், இப்போ விக்ரம் அளவுக்கு டிராஸ்டிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனாலும் 120 days உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமோ, ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னோட ஃபிட்டெக்ஸ் 120 days ஆன்லைன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோஸில் இதை பற்றி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்ன ரிவ்யூவாக நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக செகண்ட் பேட்சும் ஃபுல் ஆயிடுச்சு, பட் நெக்ஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெயிட் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதோட இந்த வீடியோ முடிகிறது. பீஸ் அவுட்.